சர்ஜே பண்ண போறோமே அப்படினு சொல்லி ஒரு சாம்பிளுக்கு ஒரு வாரத்துக்கு வேண்டிய லிங்க்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கலாம் நேத்திக்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்பதான் ஒரு பெரிய கோயில் கட்டணும்னு தோணுச்சு எனக்கு பாலாஜிக்கு. எப்படி இப்படி நான் ஸ்டாப்பா? ஐயோ, பாலாஜி மாத்திரம் இல்லை, பிக் எஃப்எம்ல இல்லை பாலாஜி, கிளாஸ் நிஜமா அவன் கிளாஸ் எடுக்கணும் பாலாஜி, நான் வரேன். நான் தேங்க்யூ பாலாஜி, கட்டாயம். அப்போ என்ன ஃபீஸ்ன்னு கொஞ்சம் அது மாத்திரம் முதலே சொல்லிவிடுங்க, கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும் நான். அதையும் நம்ம வந்து சேலரிலையும் இன்க்ளூட் பண்ணிட்டோன்னா சௌரியமாக இருக்கும், கான்ட்ராக்டில் போட்டுடலாம். அதான் தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சி எல்லோரும் வந்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப பெருமை, ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணது ரஹ்மான் சாரோட தான். இதை விட எனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல. ரஹ்மான் சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்கிற மாதிரி தான் எனக்கு இந்த நிகழ்ச்சி. எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம் லைஃப்பில். அது ரஹ்மான் சார்கிட்ட முதல்ல நம்மளுக்கு பிரேக் கிடச்சிதுன்னா மற்ற இடத்துலலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓ, ரஹ்மானே யூஸ் பண்ணிட்டா இருப்பா அந்த சிங்கர் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கூப்பிடுவாங்க. ஸோ இட் வாஸ் அ கைண்ட் ஆஃப் ஈஸியர் ஃபார் மீ. அண்ட் ரஹ்மான் சாரோட செட்டப் எப்படின்னா வந்து எல்லாருக்கும் நிறைய ஃப்ரீடம். ஆஸ் எ கிரியேட்டர் வந்து அவர் எப்படின்னா அவருக்கு எப்படி ஃப்ரீடம் கொடுக்கணும் டைரக்டர் அப்படின்னு எதிர்பார்க்குறாரோ அதே காந்திஜி சொல்வார், டோன்ட் டூ சம்திங் டு சம்படி தட் யூ டோன்ட் லைக் யுவர் செல்ஃப். அந்த மாதிரி இது பாசிட்டிவாக ரஹ்மான் சார், எனக்கு ஃப்ரீடம் வேணும்னா அப்போ எனக்கு தேடி வர ஆர்டிஸ்ட்க்கும் நான் ஃப்ரீடம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அழகான ஒரு ஒரு ஒர்க்கிங் ஃபிலாசபி. அதனால் எவ்ரிபடி இஸ் ஏபிள் டு டூ தியர் பெஸ்ட். எனக்கு வந்து இந்த நாலு செவத்துக்குள்ளே ஒரு மைக்கில் எப்படி பாடணும்னு தெரியவே தெரியாது. அது வரைக்கும் கர்நாடக இசை கச்சேரிகள் தான் நிறைய பண்ணியிருக்கேன் நான் கிட்டத்தட்ட 12 வயசுலேருந்து. ஸோ அங்கே போனப்புறம் ஐ திங்க் யூனோ ஐ லேர்ன் ஸோ மச் ஃப்ரம் ரஹ்மான் சார். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ரஹ்மான் சார் கிட்ட என்னென்னா, ஆஸ் எ கிரியேட்டர், இங்கே நிறைய கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. எப்போவுமே ஒரு ப்ராடக்ட் நம்ம கிரியேட் பண்ணுறோம், நம்ம ஐடியா தானே நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வி ஆர் வெரி பொசசிவ் ஆஃப் தட் கிரியேஷன். அது வந்து ரொம்ப கன்விக்ஷன் இருக்கும், இது தான்ப்பா, இதை விட எதுவும் பண்ண முடியாது, திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் அப்படின்னு. பட் அந்த கிரியேட்டிவிட்டியை வந்து விட்டு கொடுக்க தெரியற கிரியேட்டர் தான் ரொம்ப பெரிய கிரியேட்டர். அதாவது இதை விட பெட்டராக கூட வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து ரஹ்மான் சார்கிட்ட நான் நிறைய பார்த்துருக்கேன். ஃப்ரீஸ் ஆக மாட்டார் எந்த ஒரு பர்டிகுலர் ஐடியாலையும் வந்து, தெர் இஸ் ஆல்வேஸ் எ ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது அவருடைய ஃபிலாசபி. அண்ட் ஐ ஹவ் லேர்ன் ஸோ மச் ஃப்ரம் தேட். அண்ட் ரொம்ப அருமையான பாடல்கள்லாம் கொடுத்துருக்காரு ரஹ்மான் சார். என்னை எப்போவுமே டிவைன் சிங்கர் அப்படின்னு சொல்லுவார். வேணா எனக்கு அன்பென்ற மழையிலே, மின்சார கனவு படத்தில், இஷ்கு பினா தாலில், எவ்வளோ அழகான பாடல்கள் நான் பாடின பாடல்கள் எல்லாமே வந்து ரொம்ப டிவைனாக தான் இருக்கும். என்கிட்ட சொல்லுவார், நீ ரொம்ப டிவைன் சிங்கர், டப்பாங்குத்தெல்லாம் பாடாத அப்படின்னு. பட் அஃப்கோர்ஸ் டப்பாங்குத்தில் ஒரு டிவினிட்டி இருக்குது. எத்தனையோ மக்கள் என்னை பார்த்து வாழ்த்தும் போது, ஏன்னா அந்த பிஎன்சிக்கு ரீச் பண்ணணும்னா டப்பாங்குத்து இஸ் வெரி எசென்ஷியல். அண்ட் டப்பாங்குத்து ஒரு கானா பாட்டில் இல்லாத தத்துவம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். எத்தனையோ கானா பாடல்கள் அழகான பாடல்கள், தேங்க்ஸ் டு தேவா சார், என்னுடைய அனதர் காட் ஃபாதர். ஸோ ஐ என்ஜாய்ட் மை கரியர் அண்ட் ஐ திங்க் ஒரு பெரிய விதத்தில் என்னை லிஃப்ட் பண்ணது ரஹ்மான் சாருடைய அந்த இன்ட்ரடக்ஷன் தான். அண்ட் மணி சார், ஐ வுட் லைக் டு மணிரத்னம் சார் இன்றைக்கி ஆக்சுவலி வருவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னுடைய கரியர் ஸ்டார்ட் பண்ணது மணிரத்னம் சாரோட பாம்பே படத்தில். அதுக்கப்புறம் வந்து இன்ஃபேக்ட் லாஸ்ட் சாங் நான் ரஹ்மான் சாருக்கு பாடினதும் மணிரத்னம் சார் படத்தில் ரவணா, ரொம்ப அழகான பாடல். அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அவர் போகும்போது அந்த ட்ராக்கில் வந்து அந்த ஹம்மிங்லாம் வரும் தெரியுமா, ட்ராக்கு வேற எதுவும் இருந்தது. அதுக்கப்புறம் அவர் சொன்னார், ரொம்ப வருஷம் கழித்து ரெக்கார்ட் பண்ணுறோம்ல, ஏதாவது நீ தான் பாடிக்கிட்டே இருப்பே, லோ லோன்னு ஹம்மிங் ஏதானு பாடிக்கிட்டே இரு அப்படின்னாரு. தென் வி ரெக்கார்டட் திஸ். அதுக்கப்புறம் நான் பாட்டு பாடினேன் செப்பரேட்டாக, அது வந்து கேட்டப்புறம் இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அந்த ஃபுல் பாட்டு ஃபுல்லாக அந்த ரீரெக்கார்டிங் வந்து அந்த அந்த வாய்ஸ் தான், அந்த அதை வச்சு ஹவு ஐ மீன் ஜீனியஸ் ஹவு ஹி புட்ஸ் டுகெதர் திங்ஸ் வந்து நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன். அண்ட் ரஹ்மான் சார்கிட்ட ஒரு என்ன ஸ்பெஷாலிட்டினா, சில பாடல்கள் நம்ம சில கம்போசர்ஸோட க்ரியேட்டிவிட்டி நம்ம பார்த்தோன்னே தபால்னு அப்படி நம்மளுக்கு பிடிக்கும். அதாவது நம்மளுக்கு ஏதோ அப்படி இமீடியட். ஒரு ரஹ்மான் சாரோட சாங்ஸ் வந்து கேட்கும்போது ஓ வெரி நைஸ் இன்ட்ரெஸ்டிங், பட் தென் இட் இல் க்ரோஸ் அப்படியே ஒரு அட்டை மாதிரி அதை எடுக்கவே முடியாது அதுக்கப்புறம், அப்படி ஒட்டிக்க மனசில் அந்த ஒரு அழகு. இட் க்ரோஸ் ஆன் யூ அண்ட் ஸ்டேஸ் வித் யூ ஃபார் எவர். அண்ட் ஒரு யூனிக் ஒர்க்கிங் ஸ்டைல் ராஜா. நான் ஒரு டைஹார்ட் ஃபேன் ஆஃப் ராஜா சார், ஐ க்ரோன் அப் வித் ராஜா சார்ஸ் மியூசிக். இன்ஃபேக்ட் ராஜா சார் மேலே ஒரு தீசிஸே எழுதின யூஎஸில் நான் மாஸ்டர்ஸ் படிக்கும்போது, ராஜா சார் இஸ் அ ஃபெனாமினன் இன் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படின்னு. பிகாஸ் இட் வாஸ் ஒன் டைம் வேர் மியூசிக் டிரெக்டர் வாஸ் டிக்டேட்டிங் ஆல் த ஷார்ட்ஸ் அப்படின்ற ஒரு பவருக்கு வந்த ஒரு மியூசிக் டைரக்டர் ராஜா சார். பட் அதுக்கப்புறம் த கைண்ட் ஆஃப் ட்ரெண்ட் செட்டர் என்னோட ரஹ்மான் சார், எப்படி அந்த லியோ காஃபி ஆடாக இருக்கட்டும், அந்த லியோ காஃபி ஆட் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, தேங்க்ஸ் ஃபார் தட் ஏவி.
ஏன்னா அரவிந்த் சுவாமி பார்த்து எங்கள் அப்பா கிட்ட சொல்லுவோம், இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. ஐ யூஸ் டு ரியலி என்ஜாய் தட் ஆட். அண்ட் வாட் அ கோயின்சிடென்ஸ், ரஹ்மான் சாரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் வி ஹாவ் அரவிந்த் சுவாமி அகேன், யூனோ தட் ஸ்கை ராக்கெட் த ஹோல் மூவி. ஸோ எனிவே, ரஹ்மான் சாரை வந்து திருப்பி அவருடைய எத்தனையோ பாடல்கள் வந்து, ஆஹா இந்த மாதிரி பாடல்கள் நமக்கும் பாடலாமே நிறைய சிங்கர்ஸ் நினைப்பாங்க ஒரு நல்ல பியூட்டிஃபுல் சாங்லாம் கேட்கும்போது. இந்த நிகழ்ச்சி மூலமாக அந்த ஆசையெல்லாம் நான் தீர்த்துக்க போகிறேன். எல்லா பாட்டியும் நான் பாட போகிறேன், பிகாஸ் ஐ நோ மோஸ்ட் ஆஃப் தி சாங்ஸ் ஐ என்ஜாய் சிங்கிங் டெம். நிறைய ஸ்டேஜ் கான்சர்ட்ஸு, நிறைய ஷோஸில் பாடுறது உண்டு. ஸோ இந்த நிகழ்ச்சியில் வித்தவுட் எனி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூ வில் சி மீ சிங்கிங் லாட் ஆஃப் ரஹ்மான் சாங்ஸ். உங்களுக்கு பிடிக்கிறது வழியும் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு என்ஜாய் சிங்கிங் இட். அண்ட் அஃப்கோர்ஸ் ரஹ்மான் சாரை பற்றி நிறைய விஷயங்கள், நீங்கள் கேட்காத விஷயங்கள். அவர் எப்படி மாஞ்சாலாம் போட்டு டீல்லாம் விட்டுருக்காரு காத்தாடி வச்சு, அப்படிலாம் நிறைய நிகழ்ச்சி. சம் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அதர் சைட் ஆஃப் த கம்போசர் ரஹ்மான் ஆஸ் அ கிராமி அவார்ட் வின்னர், ஆஸ்கர் அவார்ட் வின்னர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் தெர் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் சைட் டு ரஹ்மான் சார். அண்ட் அவருடைய குழந்தைத்தனம், அவரை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க அவங்களுடைய சிஸ்டர்ஸ் எல்லாம், அவங்க கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாம். இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். இட் இஸ் ரீடிஸ்கவரிங் ரஹ்மான் ஃபார் மீ இன் டிஃப்ரெண்ட் வேஸ். அண்ட் அந்த ரீடிஸ்கவரில் ஐ திங்க் ஐ டிஸ்கவர் மை செல்ஃப் ஆல்சோ. அண்ட் எங்கேருந்து எங்கே வந்திருக்கோன்னு, நான் லாஸ்ட் டைம் ராவணா பாடும்போது அவர் சொன்னார், ஒரு பெரிய சர்க்கிள் வந்துட்டோம்ல நம்ம அப்போ ஆரம்பித்து திருப்பி இப்போ 20 வருஷம் ஆகுது அப்படின்னாரு. இட் ஹவ் லேர்ன்ட் அ லாட். அண்ட் இன்றைக்கி இங்கே நிற்கிறேன், இந்த நிகழ்ச்சியை என்னை தொகுத்து வழங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து ரஹ்மான் சார் ஒரு பெரிய காரணம். ரஹ்மான் சார், வேற எவர் யூ ஆர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ ஹோப் எப்பயாவது இந்த நிகழ்ச்சி கேட்டு அவர் ஏதாவது கமெண்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அவர் எல்லையே போயிருக்கார் ஆக்சுவலி, அதனால் இந்த நிகழ்ச்சி இப்போ தான் நாங்கள் எல்லாம் டைப் பண்ணோம் கடகடன்னு. ஸோ டோன்ட் கவுண்ட் தி சிக்கன்ஸ் பிஃபோர் தி ஹேட்ச்ன்றது என்னுடைய ஃபிலாசபி. அதை டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பைட் கொடுங்கன்னு கேட்குறதுக்கு எனக்கு மனசு வரல. ஹீஸ் பேக் இன் 4 days. எப்படியாவது ஐ எம் ஷுர் ஹீ வில் சப்போர்ட் திஸ் ப்ரோக்ராம். நம்ம ஸ்ரீனிவாசமூர்த்தி சார் எவ்வளவோ வந்து, அவரை பார்த்தாலே நாங்கள்லாம் நடுங்குவோம் முதல்ல, ஏன்னா அவர் தான் வாய்ஸ் ரெக்கார்டிங்க்கு வருவார். He's like a guru for all of us. He has taught us so much as to how to use the mic, how to sing, and he has told us so much about the past, you know, to learn from. Eppadi avanga eppadi paadnaanga, ivanga eppadi paadnaanga, eppadi history of recordings, so much. Innike ellathayum thoguthu valangitte kittadatta oru 100 link pannirpen naan. Okay, so I'm really excited. And in the nigarchik vandu I have to thank a few people. Ena Big FM vandu மனசை தொட்ட மெலடிஸ், மனசை தொட்ட மெலடிஸ்னு அடிக்கடி சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பிக் எஃப்எம்ல இருக்கிற எல்லாருமே மனசை தொட்ட மனிதர்கள், ரொம்ப அழகான மனிதர்கள். நான் சும்மா முகஸ்துதிக்காக சொல்லலை. ஏன்னா எப்போவுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெட்டர்னிட்டியில் பிளேபேக் சிங்கர்ஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியுமான்னா முடியாது. ஏன்னா ஒருத்தர் பாடாத பாட்டு தான் இன்னொருத்தருக்கு போகுது. எவ்ரிபடி இஸ் யூனோ வெயிட்டிங் ஃபார் த சான்ஸ், யூனோ வாட் ஒன் டசன் கெட் தி அதர் பர்சன் கெட்ஸ். இட்ஸ் அ லிட்டில் டிஃபிகல்ட் டு பி வெரி க்ளோஸ். பட் இது நான் ஆர்ஜேவாக போகிறேன், எனக்கு ஆர்ஜே இது வரைக்கும் பண்ணது கிடையாது. ஆல் தி ஆர்ஜேஸ், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கிரீஷா இருக்கட்டும், இல்லை பாலாஜியாக இருக்கட்டும், மிருதுலாவாக இருக்கட்டும், லாவண்யாவாக இருக்கட்டும், பவித்ரா ஹூ இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன், நான் தான் பண்ணி ஆகணும் இந்த நிகழ்ச்சின்னு ஒத்த காலில் நின்று இந்த நிகழ்ச்சியை எப்படியாவது, அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணது நவீன் மை பாஸ், நியூ பாஸ். ஸோ அது இது எப்படியாவது இதை பண்ணியே ஆகணும்னு இவங்க எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஐ டோன்ட் நோ இஃப் ஐம் ஆஸ் குட் அஸ் யூ ஆர் ஐ கேன் பி ஆஸ் குட் அஸ் யூ, பட் ஐம் கோயிங் டு ட்ரை அண்ட் லேர்ன். நீங்கள் ஒரு பார்ஜே பண்ணுறதெல்லாம் நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கேன் நான். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் லைஃப்பில். எங்கள் அப்பா சொல்லுற, எங்கள் அப்பா இங்கே வந்தார், யாருமே மறக்க மாட்டாங்க எங்கள் அப்பாவை, இனிமே எப்படி கைத்தட்டுங்கன்னு சொன்னார் இல்லை, அந்த மாதிரி எங்களை நிறைய தட்டி கொடுத்து வளர்த்துருக்காரு. ஐ மீன் தே டன் அ கிரேட் ஜாப் இன் ரேசிங் மீ. ஐ திங்க் அப்பா வந்து சொல்லுவார், எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் டிவோஷனோட, கமிட்மெண்ட்டோட, டெடிக்கேஷனோட பண்ணால் அதுதான் கடவுள், அதில் தான் கடவுள் இருக்காருன்னு. எதுவுமே சின்ன வேலை பெரிய வேலைன்னு கிடையாது. இப்போ எங்கள் வேலைக்காரி வரலன்னா என் வீட்டை பெருக்கி தொடக்கிட்டே தான் எங்கள் வீட்டுக்கார சொல்லுவார், ஏதாவது ஒரு கிளீனிங் சர்வீஸ் வேணால் நீ ஆரம்பியா, அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு பாத்ரூம் அலம்புறதுல அப்படின்னு. பட் இட்ஸ் நீங்கள் ஜாக்கி சானோட படம் அந்த கராத்தே கிட்டில், இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் அந்த ஒரு ஸ்மால் இன்ஸ்டன்ஸ் இருக்கும். குங்ஃபூ கற்றுக்கணும் அந்த வில் ஸ்மித் பையனுக்கு, ஜாக்கி சான் கிட்ட கற்றுக்கணும்னு சொல்லி போவார். ஜாக்கி சான் வீட்டில் பார்க்குறது இந்த பையன் என்ன பண்ணால், நம்ம எல்லா ஆம்பளை பசங்களும் இப்படி தான் நினைக்கிறேன், சட்டை அவுத்து போட்டால் அதே இடத்துல, பேண்ட் அவுத்து போட்டால் அதே இடத்துல, அது எவ்வளோ அடி சொல்லணும்னு கேட்க மாட்டாங்க. எனக்கு 2 பசங்க இருக்காங்க, அதே மாதிரி தான். ஸோ அப்போ அதை பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறார், ஃபஸ்ட்டு லெசன் குங்ஃபூவில் ஜாக்கெட் அவுன்னு வர், கீழே போடுன்னு வர, கீழே போடுவான், திருப்பி மாட்டுவான், திருப்பி சுற்றுவான், கீழே போடுவான், திருப்பி மாட்டுவான், திருப்பி சுற்றுவான். இதே 1 மாதம் கோவம் வரும் அந்த குழந்தைக்கு, என்ன what the heck, you know, I mean, I have a competition to participate and you're making me do this again and again. So ஒரு நாள் வந்து இந்த 1 மாதத்துக்கு அப்புறம் ஜாக்கி சான் அட்டாக் பண்ணுறாரு. இவன் குங்ஃபூ எல்லாம் ஒன்றும் படிச்சது கிடையாது, பட் ஈஸ் ஏபிள் டு டூ திஸ் அண்ட் தென் ஈஸ் ஏபிள் டு டூ தட் போஸ், பிகாஸ்
It's exactly, he says, every action that is done with awareness is kung fu. That's what he says. I think it's a fantastic thing. It's a very philosophical thing where you observe yourself as an outsider. நீ பண்றதே நீ அவ இன்னத்ரா இருந்து நீ பாக்குறது. It's a very philosophical thing. அந்த மாதிரி இந்த RJ எனக்கு பண்ணி பழக்கம் இல்ல, but I think it will be great. It's a wonderful thing to connect to people, to be able to make people laugh. பாலாஜி இவ்வளவு பண்றாருனா it's not easy at all, you know, to lighten up people's heart. எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் மண்டையில் போயிட்டு இருக்கு, ஒரே டென்ஷன், பட் அதில் ஒருத்தர் சிரிக்க வைக்கிறாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். இந்த டீமில் ஐ எம் ஆல்சோ பார்ட் ஆஃப் த டீம், தே ஹவ் டேக்கன் மீ அஸ் பார்ட் ஆஃப் த ஃபேமிலி. தேங்க் யூ ஸோ மச் கைஸ், ஐ எம் ரெடி இன் டெட் ஃபார் தட். யூ மேக் மீ ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள். ஐ ஹோப் பிக் எஃப்எம்க்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஐ வில் ஒர்க் ஹார்ட் டு மேக் திஸ் அ வெரி யூனிக் ப்ரோக்ராம். அண்ட் நிறைய இன்னைக்கு மியூசிஷியன்ஸ் வந்திருக்காங்க, ஐ ஹோப் யூ வில் ஆல் கிவ் யுவர் யூனிவோக்கல் சப்போர்ட் இந்த நிகழ்ச்சிக்காக. ரொம்ப நன்றி. வெறும் லொடலோட டன் டடான் டன் 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 மாத்திரம் பேச மாட்டேன் நான். ஐட் லைக் டு சிங். எனக்கு நிறைய பாடல்கள் பாடியிருக்கேன், ஃபியூ சாங்ஸ் வித் பேண்ட் இஃப் தே வில் பெர்ஃபார்ம் வித் மீ.